இப்போ நீங்கள் சமூக நலத்துறை அமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்று இருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம தமிழகம் முதலமைச்சர் மாண்புமிகு MK Stalin அவர்கள் மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஓய்வூதியம் மாதிரி ஒரு 1000 ரூபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2024 ஆண்டு வரப்போகிற தேர்தலை குறித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் உமன்ஸ் எம்பவர்மெண்ட், அதாவது சமூக நலத்தின் மூலயமா வந்து அதுவும் வந்து ஒரு மாதிரி மெத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? எதிர்கட்சினாலே குற்றச்சாட்டு தான் இல்லையா? யாருமே நம்ம செய்கிற திட்டங்களை வந்து பாராட்ட மாட்டாங்க, குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க. நம்முடைய தேர்தல் வாக்குறுதின்றதே நம்ம வந்து 5 வருஷத்துக்கு அந்த வாக்குறுதின்னு சொல்லலாம், 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டியது. அதனால் இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நம்ம கஜானா காலியான நிலையில தான் முதலமைச்சர் பொறுப்பேற்றார். ஒன்று ஒவ்வொரு திட்டங்களையுமே ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப சிக்கனமாக செஞ்சு சேமித்து தான் வந்து செய்ய முடியுதுன்றத முதல் வருஷமே முதலமைச்சர் ஓப்பனாகவே எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டார். இந்த அளவுக்கு எங்களுக்கு நிதி தட்டுப்பாடு இருக்குது, நிதி நெருக்கடி இருக்குது, அதுக்கு மத்தியிலே நான் வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் முயற்சி செய்கிறேன் செய்வேன்ற மாதிரி தான் முதலமைச்சர் சொன்னார். அதனால் இந்த வருஷம் அதுக்கு வந்து அவங்க நிதி சேமிப்புலாம் பண்ணி இந்த வருஷம் செய்யணுன்ற மாதிரி திட்டம் போட்டு செய்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, தேர்தலுக்காகன்ற நோக்கமும் கிடையாது. அதனால் எதிர்கட்சிகள் வந்து வாக்குறுதி சொல்லி நிறைவேற்றாதவங்களாம் இதை சொல்கிறாங்க, அதுதான் வருத்தம். வேற என்ன, வாக்குறுதி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாதவங்க அவங்க நம்மளையெல்லாம் மறந்துருப்பாங்கன்னு பேசுகிறாங்க. பட் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடிலாம் ஓரளவுக்கு சரி பண்ணி இந்த ஆண்டு நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அதற்காக திட்டமிட்டு இந்த ஆண்டு நிறைவேற்றப்படுகிறது, அதுதான் உண்மை நிலை. நிச்சயமாக இதன் மூலம் நிறைய பெண்களுடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் அமைக்கப்படும். எத்தனையோ தேவையுள்ள பெண்களுடைய குடும்பத்தினருக்கு பசி ஆற்றுதலுக்கு உதவியாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்றம் கொண்டு வரும் அப்படின்றதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்போவே பெண்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறதா இருக்குது. குறிப்பாக தேவையுள்ள ஏழை எளிய பெண்களுக்கு நிச்சயமாக அது உபயோகப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. சமூக நலத்துறை அமைச்சராக நீங்கள் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய சில தடைகள் இருந்திருக்கலாம். இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியல, இந்த விஷயம் நிறைய ஹர்டல்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை ஃபீல் பண்ணியிருக்கலாம். உங்களை முன் வச்சு நிறைய விமர்சனங்களும் வந்து முன் வைக்கப்பட்டிருக்கலாம். இதை நீங்கள் எப்படி மேற்கொண்டீங்க, எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க மேடம்? எப்போவுமே நம்மளை வந்து விமர்சனம் வரும்போது நம்ம அதில் சோர்ந்து போயிடக்கூடாது. அதை பற்றி நம்ம ஒரு என்ன சொல்கிறது, பயப்பட வேண்டியதில்லை, நம்ம தயக்கமும் காட்ட வேண்டியதில்லை. விமர்சனம் வந்தாலும் அது எதனால் விமர்சனம் வருது, அதை எப்படி சரி பண்ணலாம், இவரு விமர்சனமாக இதை நம்ம கண்டுகிடக்கூடாது. நம்ம அதன் மூலம் நம்ம மனசை வந்து நம்மளுடைய வேகமாக போகிற போக்கில் ஒரு தடையாக அது இருக்கக்கூடாதுன்றத எப்போவுமே நான் உறுதியாக இருக்கக்கூடியவோ. அதனால் என்ன விமர்சனம் வந்தாலும் சரி, நம்ம விமர்சனமாக அதை சரி பண்ணுவோம். நீங்கள் குறை சொல்கிறீங்களா, அதை சரி பண்ணுவோன்ற மாதிரி தான் நான் வந்து அதில் பயணிச்சிட்ருக்குறோம். அதனால் விமர்சனத்தை பற்றி நம்ம கண்டுக்கிறது இல்லை. இப்போ இது வந்து பொதுவாக பெண்களுக்கே நான் சொல்ல விரும்புகிறது, பெண்களுடைய அந்த செயல்பாடை குறைப்பதற்கோ இல்லை நம்ம கொஞ்சம் சிறிது நம்ம என்ன சொல்கிறது வேகத்தை குறைப்பதற்கோ இல்லை தடை பண்ணுவதற்கோ சமுதாயம் பண்ணாலும் சரி இல்லை யார் பண்ணாலும் நம்ம மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறது அவங்களுடைய வாடிக்கையாக இருக்குது. இல்லை எல்லாத்துக்கும் நான் போராடம் சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இங்கே வாங்க இங்கே விட்டுருங்க, நீங்கள் அதெல்லாம் போய் துணிஞ்சு நடை போட்டால் தான் நம்மளால் நடைபோட முடியும், இல்லைனா நம்ம முடங்கிக்கூடிய நிலைமை உருவாகிடும். அதே மாதிரி தான் எந்த விமர்சனத்தையும் நான் பொருட்படுத்துறது இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் எனக்கு பயமும் இல்லை, துணிஞ்சு நட போடுவோன்ற மாதிரி தான். அதே தான் பெண்களுக்கும் சொல்கிறேன், நம்ம எதையும் கொஞ்சம் யோசித்தா கூட நமக்கு கவலைன்றது வந்துடும், தயக்கன்றது வரும். ஆகவே எதையும் கண்டுக்கூடாது, நட போடணும். அந்த எண்ணத்தில் தான் நான் நட போட்டுட்ருக்கேன். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள்னு சொல்லப்பட்ட 3ஆம் பாலினத்தவர் அவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக ஏதாவது திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா? திருநங்கைகளுக்கு உரிமையை நிலைநாட்டுதல், அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறது சுதன் சொல்லிட்டு பேரோடு இருப்பாங்க, அந்த பாலின மாறுபாடுக்கு அப்புறம் ஒரு 10ஆம் வகுப்பு எழுதும்போதெல்லாம் அவங்க வந்து சுதன் பிரியானோ இல்லை பிரியா சுதனோ அந்த பேரை மாற்றம் பண்ணி அவங்க பெண்ணாக மாறியிருப்பாங்க. அப்போது அந்த நிலையில் அவங்க உயர்கல்வி வந்து தடப்பட்டுருது, ஏன்னா பேர் மாற்றம் ஆயிடுது, சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும், உயர்கல்வி தொடர்றது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கெசட்டில் பதிவு பண்ணுறாங்க, பேர் மாற்றம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் உயர்கல்வி படிப்புறதுக்கு அந்த உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் இந்த சமூக நலத்துறை அவங்களுக்கு ஒரு பாலமாக இருந்து, ஏன்னா கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம், உயர்கல்வி தடையற்ற சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், மற்ற தொழில் தொடங்க அவங்களுக்கெல்லாம் வந்து
நிறைய ஆடி ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வங்கிகள் மூலம் அப்படியெல்லாம் நம்ம அரசின் மூலம் நம்முடைய அடையாள அட்டை ஒன்று கொடுத்துருக்கோம். அதை வச்சு அவங்க அந்த அதில் அவங்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் அவங்க நிலைநாட்ட முடியும். சமூக நலத்துறை அந்த திருநங்கைகள் நலவாரியம் மூலம் வந்து எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சமாக 50,000 மானியம் மானியத்தோடு வந்து எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறோம். தொழில் தொடங்க முன் வர்றவங்களுக்கு இப்போ நாங்கள் 5 பேர் சேர்ந்து கூட்டாக நாங்கள் தொழில் தொடங்குறோன்னா 2.5 லட்சம் கொடுக்குறோம். அந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் பரவலாக வழங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதில் அது மாதிரி 40 வயசுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம 1,500 ரூபாய் மாதம், 1,000 ரூபாய் இருந்தது, கலைஞர் அறிவித்தது 1,000 ரூபாய், இப்போ நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் வந்த அப்புறம் 1,500 ரூபாயா அதிகரித்து அந்த உதவியோர் அந்த அந்த உதவித்தொகையும் கொடுக்குறோம். தொழில் தொடங்க உதவி கொடுக்குறோம். மற்றபடி அவங்களுடைய எல்லா நம்ம இப்போ நம்ம திறந்தவெளி தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு உயர்கல்வி ஃபுல்லுமே கட்டணம் கிடையாது. அது மாதிரி எங்கெல்லாம் அவங்களுக்கு கட்டணம் இல்லாத ஒரு சலுகையை வழங்க முடியும் அதெல்லாமே இந்த துறை பரிந்துரை பண்ணி வாரியம் மூலம் முடிவு பண்ணி அதை அரசுக்கு எல்லா துறைக்கும் பரிந்துரை பண்ணி அதுபோல் பாலின மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அதெல்லாம் இலவசமாக அரசு இப்போ நடைபெறுகிறது. இவ்வாறு அவங்க கேட்குற சலுகை எல்லாமே அவங்க உரிமை நிலைநாட்டுவதற்கு இந்த துறை வந்து செயல்பட்டு வருகிறது. கடைசியாக ஒரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி தான் நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச மிக மிக ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர்னால் யார், என்ன காரணம்? மிக மிக பிடிச்ச தலைவர்னா கலைஞர் தான் சொல்லணும். என்னென்னா என்னுடைய தந்தையார் மாவட்ட செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருதான். ஸோ சிறு வயதுலேருந்தே வந்து அந்த முரசொலி படிக்கும் பழகம் சிறு வயசுலேயே உண்டு. முத முத நான் தலைவரை பார்த்ததுன்னா நானும் வருவேன்னு சண்டை போட்டு எங்கள் அப்பா கூட போனேன். அப்போ எனக்கு 12 வயசு. அவர் வந்து நீதி கேட்டு நெடுந்துற பயணம் வந்தார். கலைஞர் நடந்து வந்தார். திருச்செந்தூருக்கு வரும்போது தூத்துக்குடியில் ஒரு வரவேற்பு என்னுடைய தந்தையார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வருவேன்ட்டு போனேன். போய் தலைவருக்கு ஒரு மாலை போட்டு தான் முத முத அவருடைய சந்திப்பு நேராக பார்த்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் முரசொலி படிப்பது அவருடைய இந்த என்ன சொல்கிறது கூட்டங்கள்லாம் நடைபெறும் போது ரெக்கார்ட் பண்ணி எங்கள் அப்பா எனக்கு தருவாங்க. வீட்டில் வீடியோ ரெக்கார்ட் தருவாங்க, ஆடியோ ரெக்கார்ட் அதெல்லாம் போட்டுக்கி அப்படியே ஒரு அவர் மேலே ஒரு ஈடுபாட்டோடைய மெயினாக கொள்கை மேலே அவருடைய கொள்கைகள், அவருடைய மனித நேயம், அவருடைய சாணக்கியத்தனம், யாரையும் எடை போடுறது, ஒரு 2-3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாலே நீங்கள் யாருன்றதை புரிஞ்சிடுவார். உங்களுடைய மனநிலை எப்படி, இந்த கொள்கையில் உங்களுடைய எண்ணம் எப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு திறமைசாலி, ஒரு சாணக்கியர். அதனால் அவர்கிட்ட நாங்கள் போய் அவரை ஒரு காலில் தொட்டு கும்பிட்டு வந்தாலே ஒரு கோயிலுக்கு போன அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு அவரை பார்க்குறதுக்கும் அவர் தான் எனக்கு பிடிச்ச தலைவர்னு அவர் தான். காரணம் அவருடைய கொள்கைகள், மனித நேயம், நம்ம மேலே எல்லார் மேலேயும் உள்ள அந்த கன்சர்னு, தமிழ் மொழி, தமிழனு, தமிழ்நாடுன்னு அவருடைய திட்டங்கள் அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எங்களுக்கு அவர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி சாதிக்கு துடிக்கிற பெண்களுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கை மிக்க பெண்களுக்கும் நீங்கள் குறுமுற ஒரு ஆலோசனை என்னவா இருக்கும்? பொதுவாக பெண்களை சுற்றி தான் அந்த குடும்ப சூழ்நிலை அமையும். பெண்களால் நல்ல எதிர்கால தலைவர்களை உருவாக்க முடியும். அந்த ஆண்மகனையும் பெண்களை மதிக்கிறவனாக கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க தானே வளர்க்குறாங்க. அதனால் பெண்கள் வந்து நம்ம இப்போ நீங்கள் என்ன சோதனை, நான் அப்படி தான் சொல்ல, சோதனையை கண்டு பயப்படாதீங்க, தயங்காதீங்க, பின்வாங்காதீங்க. சோதனையை நம்ம சாதனையாக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. நிச்சயம் முயற்சி திருவினையாக்கணும், முயற்சி திருவினையாக்கும் இல்லையா. நம்ம ஒரு தடவை முயற்சி நடக்கலைன்னா உடனே உட்காந்துடாதீங்க, நிச்சயம் நடக்கும். அதே போல் நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இதுதான் இதுதான்ற மாதிரி ஒரு கிடைக்காத வாய்ப்புக்காக ஏங்கி இருக்காதிங்க. கிடைக்கிற வாய்ப்பை நல்ல முறையாக நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இடோன்னு பெண்களுக்கு வாய்ப்பே தருவது கம்மி. இப்போ தான் பெண்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது. ஸோ வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுடைய திறமையை காட்டாமல் இருந்துடாதீங்க. அதுபோல் நீங்கள் உழைக்காமல் இருந்துடாதீங்க. இப்போ மக்கள் பணியில் இருக்கிறோம் இல்லையா, எத்தனையோ பெண்கள் உள்ளாட்சியில் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னா மக்கள் பணி, இது பொது பணி, மக்களுக்கான சேவை அப்படின்ற நோக்கத்தில் நம்ம மக்கள் பணி செஞ்சாலே அவங்களால அரசியல், இந்த அரசியலில் நிலை நிற்க முடியும் அப்படின்றது என்னுடைய அறிவுரை. அதனால் குழந்தைய வளர்ப்பாக இருந்தாலும் சமமாக, பாலின வேறுபாடு இல்லாமல் ஆண் பெண் குழந்தைகள் சமமாக வளர்க்கணும். முதியோரை பாதுகாப்பதும் நம்மளுடைய கடமை தான், பெண்களுடைய கடமை. அதனால் மாமா மாமியாராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாப்பது உங்கள் கடமைன்ற மாதிரி யாருனாலும் நீ பார்க்கணும், இல்லை ரெண்டு பேரையும் பாரு அப்படின்ற ஒரு அந்த கருத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய முதியோர்கள் ஆதரவட்ட நிலையில் தெருவில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னா பெண்களுடைய ஈடுபாட்டின் மூலம் நிச்சயமாக நம்ம சமூக வேறுபாட்டை கொண்டு வர முடியும்.
பாலின வேறுபாடை நம்ம அறவே நீக்க முடியும் அப்படின்றது நான் பெண்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அழகாக ரொம்ப தெளிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அதனுடைய என்னென்ன நலத்திட்டம்லாம் செயல்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. எங்களோட எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் வணக்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ராணி புத்தகம் என்னுடைய சிறு வயதில் படித்தது. அதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் இப்போது ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பெண்களை உங்களுடைய கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றிங்க.